பிரிட்ஜ் உண்டு, பீச்சோல இருக்கிற பிரிட்ஜ் வந்து. நான் இங்க வந்திருக்கேன், உங்களுக்கு நான் என்ன மாதிரி இந்த வீடியோல நான் ஃபுல்லா காட்டுறேன், வாங்க வீடியோ. இந்த பிரிட்ஜ் வந்து 150 வருஷ பழமை வாய்ந்த பிரிட்ஜ் வந்து. அதாவது நாங்கள் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து 1869 தான் இதை வந்து கட்டின இருக்கணும். அதாவது இந்த ஹென்ஸ்ன்ற ஒரு டிசைன் தான், டிசைனரால் தான் இதை வந்து டிசைன் பண்ணது. ஒரு 60 பேர் வந்து இந்த பிரிட்ஜை செய்ததாக சொல்லியிருக்கணும். அதாவது இது வந்து இந்த ரயில்வே ட்ராக்குகள், அதால் அந்த தண்டவாளத்தால் தான் இதை செய்திருக்கணும். இது ஒரு 1970 வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணிக்கு அது வந்து உடைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு 19 வருஷத்துக்கு பிறகு 1989 திருப்பி வந்து ஓப்பன் பண்ணினது. ஒரு பெரிய செலிப்ரேஷனை பண்ணிச்சுன்னா இந்த டிசைனர்ன்ற பேரலால் ஒரு பெரிய ஒரு அகாடமியே வந்து யூகேல இருக்கு. மிச்சத்தை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன்னு வாங்க பார்க்கலாம். அதாவது கடல்ல இருந்து இதுன்ற டோட்டல் லென்த் வந்து 312 மீட்டர் வந்து இதில் இருக்குது. அது ஃபுல்லாகவே போவேக்கு நல்ல காற்றா இருக்கு. மிதால போவேக்கு வந்து மேலே நடந்து போவேக்கு கொஞ்சம் பயமாகவும் எக்ஸைட்டடாக இருக்குது. நடுவில் கடல் இருக்குது, அப்போ இந்த கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று வந்தது, ஒரு எக்ஸைட்டடாக தான் இருந்தது. இதால் போவேக்கு வந்து அந்த பாலத்துக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வந்த எல்லாருமே இருந்து ஒரு சின்ன ரீஃப்ரெஷ்மெண்ட் அதில் எடுத்துகிட்டு போகலாம். நான் அது வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது இந்த மேப் வந்து போட்டிருக்கணும். அதாவது நான் இருக்கிற பிஸ்டலில் இருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு ஒரு 15 மைல், அதாவது ஒரு 45 நிமிஷம் எனக்கு எடுத்தது இங்கே வர்றதுக்கு வந்து. அதாவது கடல்லிருந்து இதுன்ற உயரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.3 மீட்டராக 14 அடியில் தான் அது வந்து இந்த பாலம் வந்து இருக்குது. உங்களுக்கு பார்த்தா விளங்குது இவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த கடலுக்கு அங்கே இந்த பாலம் இருக்குது. ஒவ்வொரு ஆணியும் ஒவ்வொரு அந்த பலகையிலையும் தான் அந்த தண்டவாளங்கள் அதால் தான் கட்டிக்கலாம். அதுலேயும் ஒன்று உடஞ்சி இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு சின்ன பயமாக தான் இப்போ போயிட்டு நாங்கள் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அங்கால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸால் வந்து சைட்டை ஒரு பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த பாலத்துக்கு கீழே போயிட்டு பார்க்கலாம். நான் அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இது வந்து அந்த பாலத்துக்கு கீழே வந்து இருந்து பார்க்கலாம். அந்த கண்ணாடியில் வந்து அவங்க செய்திருக்காங்க. அந்த பாலத்தை வந்து பார்க்குற மாதிரி ஒரு வியூவில் வந்து செய்திருக்காங்க. உங்களுக்கு போனோடனே கொஞ்சம் நல்ல வடிவாக இருந்துச்சு. அவங்க பாலத்தின் இது போட்டு மற்றது இந்த பாலத்தின் ஹிஸ்ட்ரியை வந்து அதில் வந்து அவங்க ஸ்க்ரீனில் வந்து போய் கொண்டு இருக்கும் இந்த மாதிரின்றது. இது வந்து அங்கே உள்ளுக்குள்ள வெளியே வேறைக்கு வந்து ஒரு ஷாப் வந்து இப்போ நாங்கள் அங்கே போன முடியாது. அதுக்குரிய மெமரபிளான சாமான எல்லாம் விற்கிறோம். அந்த இருக்க அந்த பாலத்தில் தான் நாங்கள் இப்போ போயிட்டு வந்து நாங்கள்
அதாவது இங்கிருந்து ஒரு பெரிய ஷிப்லையும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க வந்து மேபி இது ஒரு ஃபியூச்சரில் வந்து போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும் போகணுன்னு நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஏகேயின் பயணங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் வேறொரு இடத்துலேருந்து இன்னொரு கண்டனில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்